நாடாளுமன்ற தேர்தலில் திமுக கூட்டணியில்தான் போட்டியிடப் போவதாக இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கின் தலைவர் காதர் மொய்தீன் தெரிவித்துள்ளார். சென்னை ராயபுரத்தில் நடைபெற்ற இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியின் பொதுக்குழு கூட்டத்திற்கு பிறகு பேட்டியளித்த அவர் தெரிவித்த கருத்துக்களை சூப்பர் பைட்ஸ் பகுதியில் பார்க்கலாம். இந்திய முஸ்லீம் லீக்கு எங்களுக்கு ஒதுக்க வேண்டிய தொகுதியை திராவிட முன்னேற்ற கழகம் எப்பொழுதும் போல் முதல் முறையாக முதல் தரமாக எங்களுக்கு ஒதுக்கிவிட்டுத்தான் மற்றவர்களுக்கு ஒதுக்குவார்கள். அப்படி பேசுகிற நேரத்தில் எங்களுக்கு எந்த தொகுதி முக்கியமானது என்று நாங்கள் தெரியும். ராமநாதபுரம் தொகுதியில் உள்ள எங்கள் எம்பியை பற்றி திராவிட முன்னேற்ற கழக தலைவர் மட்டுமல்ல திராவிட முன்னேற்ற கழக மற்ற நிர்வாகிகளும் சிறப்பாக பேசி கொண்டிருக்கிறாங்க. அந்த தொகுதி மக்களும் சிறப்பாக வரவேற்று கொண்டிருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் அதே தொகுதி நிச்சயமாக எங்களுக்கு தருவார்கள் என்று நம்பிக்கொண்டிருக்கிறேன். ரெண்டு தொகுதியை நாங்கள் கேட்போம். இது முதல் தொகுதி ராமநாதபுரம். அடுத்து இந்த நாலு தொகுதியில் ஏதாவது எங்களுக்கு தேவையான ஒரு தொகுதியை நாங்கள் கேட்டு பெறுவோம்.